தீனத்துக்கு எல்லோரும் நெருக்கமாகவும் அவரோ வாழ்க்கையுடைய நடவுகள் ஆசிரத்துடைய நடவுகள் எங்களோட இணைந்து தீனமிட சூரமாக சூரமாக நடவுகளை விட்டு நாங்கள் சூரமாக விட்டுவோம். கைதுகள் கிடைக்காது, கவர்ச்சி இருக்கலாம், கைது இருக்காது. மக்கள் துணியாவுடைய கவர்ச்சியைத்தான் முன்னேற்றம் பேர் வச்சிருக்கிறார்கள். இந்த ஊரில் செல்ல முன்னேற்றம் இப்ப இந்த நாடித்த செல்ல முன்னேற்றம் என்ன கருத்துங்க? கவர்ச்சியிலும் ஒண்ணு கவர்ச்சி கூட முதல் கவர்ச்சி இல்லாமல் இருந்தது, இப்ப எல்லாம் கவர்ச்சி. அதை மக்கள் பார்த்துட்டு வராங்க, கவர்ச்சி வாங்க வரா முன்னேற்றம் சொல்லி. ஹக்கீகத் என்பது கைதுகள் கிடைக்கின்ற வழிதான். கவர்ச்சியில் முன்னேற்றத்தில் முடிவு ஏமாற்றம் தான். கவர்ச்சி என்பது காற்று தான், அலங்காரம். இதில் ஃபங்க்ஷனுக்கு அலங்கரிக்கிறான் அலங்காரங்கள், அதையாவது கொண்டு போகிறத பார்த்துட்டு போறது, பார்த்துட்டு விட்டுட்டு போறது பார்வைக்கு மட்டும்தான். அப்ப துணியாவுடைய முழு முன்னேற்றமும் பார்வைக்கு மட்டும்தான். பார்க்கிறது முன்னேற்றம், கண்ணுடைய மாற்றம் தான். ஆனால் கைது இல்லை, கைதங்கிறது அந்தந்த காலத்துடைய நபிமார்களுடைய வழிகாட்டல வாழ்க்கையில தான் அந்த கயிறை நடவை அடைவதற்குரிய முடிவை செய்திருக்கிறார். எனவே கியாமத் நாள் வரை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில மட்டும்தான் இன்னை மறுமையுடைய நடவுகளை அடைந்து விட முடியும். அதை விட்டுட்டு போகிற நிலதான் இருக்குது, பார்க்கறது நல்லா இருக்குது, கேட்கறது நல்லா இருக்குது, அனுபவிக்க நல்லா இருக்குது, ஆனால் அதுல கையில் இருக்காது. அவ முடிவுகளுக்கு ஏமாற்றமா இருக்கு. அல்லாஹ் துனியாவுடைய ஏமாற்றத்தை அழகான உதாரணம் சொல்லி காட்டுகிறான். இந்த காபிர்களுடைய திட்டங்கள் வாழ்க்கையை போக்கு அதற்குரிய உதாரணம் பார்த்துடன் பாலைவனத்தில் தென்படுகின்ற காடன் நீரை போல அவன் பகுதிகளை பார்க்கலும் பயணத்தில் ஒரு தூரமான ஒரு வீரியம் பார்த்திருந்தால் பொங்கல்ல நீர் தண்ணி தண்ணி தடாக மாட்டேன் அல்ல ரோட் நீரமா தெரியும். ஆனால் கிட்ட போய் வருவனே பாத்திரத்துக்கு தண்ணி தான், பாதிக்க தண்ணி இல்லை. துணியாடி முன்னேற்றம் எல்லாம் பாக்கிறதுக்கு முன்னேற்றம் தான். மனிதன் அனுபவிக்கிறதுக்கு அமைதி வருவதற்கு வடிவில்லை. அதனால முன்னேற்றம் அடைஞ்ச நாடுகள்ல அமைதி இழந்த மக்கள் அதிகம். அதனால தற்கொலைகளுடைய வீதாசாரமும் அங்கதான் கூட அப்பிரிக்கா எப்பவுமே தான் தற்கொலை கூட வறுமையா இல்லை ஏமாற்றம். எவ்வளவு முன்னேறினாங்களோ அவ்வளவு ஏமாற்றம். ஆனால் தற்கொலை கூட சில ஏமாற்றங்களை வைத்து பாதுகாக்கத்தான் நல்லா கடிமாவ தந்திருக்கிறான். கடிமை இல்லாட்டி வெறும் நியாயமாக்கி கொடுக்கும். எனது கடிமாவான் அப்படிங்கிறத காட்டும். நீங்க வாழும்போது அங்கே காட்டும். கடிமை இல்லைண்டா நான் வாழ்றது இங்கதான் என்று காட்டும். இங்கதான் வாழ்கிறோம், இனியும் இங்கதான் வாழ போறோம். எனவே வாழும் காலத்துல எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அனுபவிப்போம். எதெல்லாம் அடையும் அதெல்லாம் அடையும். அடைந்த இடம் அனுபவிக்கிற இடம் உலகம்தான். அதனால என்ன செய்ய, அதனால முழு முயற்சியையும் மனிதன் உலகத்துல போடுவான். அதனால உலகத்துல வேகமும் ஒண்ணு இருக்கும்.
முன்னேறி முடிவுகள் ஜீரோவாகி மாற்றமடைஞ்சிருவாங்க. அதான் கடிமாவை தந்திருக்கிறான். கடிமா என்னது? கடிமா காட்டுறது இது வாழ்க்கைக்குரிய இடம் இல்ல, வாழ்க்கையை நோக்கி போயணும் தான் இடம். இது பயணம் ஒன்று வாழ்க்கையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இதனால வாழ்கிறோம், இங்கதான் வாழ்கிறோம். அதான் இங்க எல்லாத்தையும் அடைவதற்கு சண்டை பிடிப்பாங்க. இது எங்களோட உரிமையை தரணும், இது எங்களோட சொத்து தரணும், எங்களுக்குரிய எல்லாம் தரணும். அதெல்லாம் வாழ்க்கையை அமைக்கிறது மக்கள் சண்டை பிடிப்பாங்க, புரியாதப்பாங்க. வாழ்கிறோம், நாங்கள் வாழ்க்கை இல்லையா? இல்லை கடிமா காட்டும், இல்லை வாழ போகின்ற இடம், இதை போகிறோம் வாழ்க்கிறோம். அங்கே சகாபாக்கள் நாட்டுக்கு போனால் தங்களை அறிமுகப்படுத்துவாங்க. ஏன்றது நாங்கள் நாங்க வாழப்படுவோம். எங்களை இலக்கே ஆகணும் தான், அதுதான் வாழ்க்கை இருக்கு. இங்க இல்ல அதனால சகாபாக்கள் அறிமுகப்படுத்திடுவாங்க, நாங்க ஆகலத்தை நோக்கி போகிறோம். இங்க இல்ல இறுதி இலக்கு எது இல்லை, அதான் இறுதி இலக்கு. சில யாருடைய பயணத்துடைய இலக்கு ஆகலமாகுதோ அவருக்கு தீம் கேட்டாங்க. ஏன்னா ஆகலத்தை நோக்கி போற மனுஷனுக்கு தான் தீ தேவை. ஆகலத்தை முன்னோக்காத மனுஷனுக்கு தீ தேவை. மக்கள் என்ன தெரியுமா, இவங்க வட்டி எடுத்தாலும் வெள்ளையாபனம் போகணும் தானே. கோடிக்கணக்கில் வட்டிக்கு தான் எடுத்தா அது வெள்ள போகணும் தானே, இதை அவர்கள் தான் தெரிவிக்குது. அப்ப உலகத்தை மட்டும் வெட்டி சிந்திச்சா தீ தேவை இல்லை. மனுஷன் எப்படி மாற்றுவது தெரியுமா? உலக மனிதர் வானோடி போறார், அதுல ஏதாவது ரூல்ஸ் பிடிக்கிட்டு மாட்டிக்கொண்டார், பிரபிக்கிட்ட மாட்டிக்கொண்டார். அவருக்கு அவ்வளவு ஒரு 1000 காசை கொடுக்கிறது லேஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் கொடுத்து பெரிய கலெக்டி உள்ள கொடுத்து கலந்துட்டேன் அகமது கலந்துட்டு வருவார். அதாவது 1000 ஃபைன் கட்டினாலும் ஏதோ கலந்து வந்தாச்சு போட்டு போடல, அதை ஃபைன் கட்டி வந்துட்டேன். கொஞ்சம் மாட்டுப்பட்டா அந்த கலந்ததுக்கு அந்த சிக்கலுக்கு 1000 தவிர. ஆனா விடுத்து வழியாக 1000 கேட்டுருந்தா சரி, 1000 வந்திருப்பார். 1000 கட்டணத்தை கட்டி கொஞ்சம் மாற்றினதுக்காண்டி ஒரு பேரு ஒரு லட்சம் கொடுத்து கலந்தாலும் அவரு எகிரி ஆகுவார். உடஞ்சத்தை கொடுப்போம், எல்லாம் சமாளித்துக் கொள்வோம். மாட்டின் கேஸ் எப்படி பாரமாகுதோ அதாவது கலந்ததுக்கு கொடுக்கிற தொகையில் கூட போறது லேசா கேட்கும். சில மரணம் எப்படி மனித மாற்றுவான், அதாவது எவ்வளவு மாற்றுவான்,
لو أنه مابل فرصة جميعا وديس له مابل فالله تعمل له ما تكون إنجل له ما تكون அங்க மாட்டினது கள்ளத்தை எவ்வளவு கொடுக்கணும் தெரியுமா? அங்க ஒண்டி வீட்ல கொடுக்கறதுக்கு ஒண்டி வீட்ல சரி இலக்கியத்தை வச்சு கொள்வோம். அதான் சொல்ற உதாரணம், ஒரு கையில ஒரு 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 கடல் காட்சி நின்ற சரி அப்படித்தான் இருக்குன்னு வச்சு கொள்வோம். இவரை முழு சொத்தையும் கொண்டு வந்துட்டாரே அப்படின்னு வச்சு கொள்வோம். எவ்வளவு பண்ண தெரியுமாரு மாப்பிள்ளாவது ஜெமியன் இந்த முழு உள்ளகமும் அதாவது சொந்தக்காரர் அவடை மனம் நிற்கிறாரு இல்ல அவர் எக்ஸ்ட்ரா என்ன கொடுப்போம் அப்படின்னு மாவும் இன்னொரு உலகம் ரெண்டு உலகத்துல சொந்தக்காரர் அவர் ரெண்டு உலகத்துல சொந்தக்காரர் அவர் அவர் என்ன நீ முடிவு எடுத்தார் இந்த ரெண்டு உலகத்தையும் சாரே கடற்கு நேற்று ஏற்றுக்கிறார் அது கூட கடலே அது அதுதான் ஆபத்திரி மாற்று ஒரு 40 நாளையும் கடையை மூடுறது எவ்வளவு 40 நாள் எதிராக கடையை மூடிட்டு வார்த்தைக்கு யோசிக்கிறோம். ஒரு 3 நாளையும் கடையை விட்டுட்டு போட்ட யோசிக்கிறோம். தொழிலிருந்து ஒரு 4 மாசம் லீவ் எடுக்க எப்படி யோசிக்கிறோம்? அதை அப்படி ஒரு யோசிக்கிறது முடிவுதான். இது ரெண்டு உலகத்தை தாரே என்ன விட்டுருங்க ரெண்டு கடையில ரெண்டு உலகம் ரெண்டு உலகத்துல எத்தனை கடையில் முழு உலகத்துல எத்தனை கடையில் எவ்வளவு காணி எவ்வளவு தெரியும் மண்ணைக்கு மேல வெளியான சொத்து மண்ணுக்குள்ள இன்னும் வெளியாம இருக்கிற சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு தோண்டி கொண்டே இருக்கு கடையில எவ்வளவு இருக்குது கடையில் வச்சு முத்துக்கள் இவர சொத்து தான் இவரு கடையில் வச்சு முத்துக்களும் மாணிக்கம் வைத்தவரி இவர சொத்துக்கள் தான் முழு உலகத்திலேயும் ரெண்டாவது உலகம் அது இவருக்கு சொத்தம் இவர் தான் மாட்டிக்கொண்டார் தலைமை அவர் என்ன சொல்லுறா அப்படியே தான் ரெண்டைக்கு என்ன விட்டுருங்க சொல்லி அதெல்லாம் நீங்க மாட்டுப்பட்டதை தீரில அதனால ரெண்டு உலகம் இழந்தாலும் அது உதவாது அதை சொல்ற அவளை தீண்ட உங்களோட துணியெல்லாம் கொஞ்சத்தை கொடுங்க இங்க மாட்டுப்பட்டீங்களே அது நல்லா இருக்கீங்க இங்க எங்க மாட்டுப்பட்டது நீங்க துணியால மாட்டுப்பட்டு கிடக்குறீங்க டைம் தொலை வரையே தான் உங்களை துணியால மாட்டுப்பட்டு கிடக்குறீங்க அல்லாத பாதையில வெளியேற தஸ்கீர் பண்ணப்படுகிறேன் உடனடியாக வெளியேற ஏறாமலுக்கு துணியால மாட்டுப்பட்டு கிடக்குறீங்க உங்களோட தொழிலுக்குள்ள மாட்டுப்பட்டு கிடக்குறீங்க குடும்பத்துக்குள்ள மாட்டுப்பட்டு கிடக்குறீங்க இதுல இந்த கலர்றதுக்கு உனக்கு முழு துணியா விளக்க சொல்லல கொஞ்சத்தை விளங்கப்படுது அவட பணத்துல கொஞ்சம் அவட தொழில கொஞ்சம் அவட துணியோட தொடர்புகளை கொஞ்சத்தை கிடங்க இங்க மாட்டுப்பட்டு கிடக்குறீங்களே துணியோட ஏமாற்றத்துக்குள்ள அதுதான் கலரலாம் இல்லைன்னா இத அங்க வந்து இந்த கேஸ் அங்க வரும் அங்க வந்தா உங்களோட முழு துணியாக இல்லை முழு துணியாவை கொடுத்தாலும் மாற்று நந்த கடலாது சொல்றேன் இந்த வடக்கே இங்க கிடையாது எனக்கு இத அந்த நீதிமன்றத்தை கிடைக்க போனா இந்த பொருள் சரி வர எங்கே கோர்ட்ல முடிக்கிறதா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும் 4 மாசம் 40 நாள் கொஞ்சம் பணம் ஆனா இந்த இது கிளியராக இருந்தா அங்க இந்த கேசடுபடும் அங்க எவ்வளவு கொடுக்கலாம் உங்களோட முழு துணியா இல்ல முழு துணியாவை அப்படியே கொடுத்தாலும் அதை டபுளாக்கி கொடுத்தாலும் கடலை இல்லாது சில தீன்ல அதான் இன்றைக்கு கடிமாவத்தை தெரிகிறான் ஏ மாணவன் தூரத்துக்கு ஏ கடிமா என்ன செய்யுது கடிமா என்ன செய்திருந்தா வாழ்வு இடத்த காட்டு யாரு காட்டா நிகழ்ச்சிக்கும் களிமா பற்றி இருந்ததாக மிக்காக ஒரு குழு தாய் நடைபெறலாம் களிமா கல்வ திறக்கிறது கல்வ திறந்தா கல்வு பாக்கம் வாதம் அங்கே களிமா மட்டுமே கல்வி திறப்படாது கண்ணால ஆபுத பாக்கிய பாக்கிய இதுல கபுரடியில இருக்கலாம் இந்த கண்ணால பார்க்கிற கபு தெரியுமா கபு தெரியாது மண்டா தெரியும் கபரு வந்து மண் இல்லை இந்த கண்ணுக்கு மண்டா தெரியும் ஏன்னா கபடி வந்து கண்ணால பார்க்கிறாரு அது கல்பால பார்க்கிறது ஏன்னா ஆகும் ஆகுனா கண்ணால பார்க்கிறாரு நான் மண்ணுக்குள்ள போய் மறைந்து மறுவிடமா வாழ்க்கை ஆரம்பிக்கிறார் கண்ணுக்கு தெரியும் இப்ப கண்ணுக்கு தெரியாது இப்ப கல்புக்கு தான் தெரியும்
இந்த கிடைக்கிற முன்னேற்றம் அதான் எங்களுக்கு ஏன் கல்வி ஈமான் விளையினும் கல்வியுடைய கல்வி திறவுறதில்லை கல்வியுடைய பார்வை விளையினும் அதனால் கண்ணுடைய பார்வை மட்டும் வச்சுக்கொண்டு அல்லது புத்தியுடைய பார்வை மட்டும் வச்சு கொஞ்சம் விவேகமுள்ளாக யோசிக்கிறார்கள் என்னுடைய எதிர்காலம் சமூகத்துடைய எதிர்காலம் அப்படின்னு யோசிக்கிறாங்க யோசி கடைசியுடைய விழுதலாக துணியாக்குறதா சமூகத்துடைய முன்னேற்றம் எங்களுடைய முன்னேற்றம் இதுல வழி என்ன என்றால் அதனுடைய முழு திட்டமும் ஏமாற்றமான துணியாக கம்பெனி கொடுப்பாங்க ஏன் கல்வி மூடியே வேற வழி தெரியாது சொல்றோம் அந்த ரோட்டில் ஏன் போனீங்க அது சூழமே இந்த ரோட் மூடிய திறக்கலையே வரலைன்னு சொல்லுவாங்க ரோட் மூடினா எப்படி போற இந்த ரோட் மூடி இருக்கிறது கல்வியுடைய பார்வைக்குரிய ரோட் மூடி இருக்குது அது திறந்தால் அங்கு வளர்ந்து விளங்கும் என்ன விளங்கும் அங்கு விளங்கும் அல்லாட உதவியின் தோண்டு விளங்கும் மறைமுகமான உதவியின் தோண்டு விளங்கும் அல்லாவுடைய குதிரத்து விளங்கும் அல்லாவுடைய குதிரத்து விளங்கும் அல்லாவுடைய அகத்தாம்புகள் விளங்கும் சுண்ணத்து விளங்கும் இது அந்த பாவ லொப்பனப்பட்டது அங்கே அதை காட்சி விளங்கும் பதவி விளங்கும் அதிகாரங்கள் விளங்கும் படிப்பு விளங்கும் துனியாவுடைய கவர்ச்சிகள் விளங்கும் அது இங்கே அதை விளங்கும் அதனால் உள்ளங்களின் மீது முயற்சி செய்யப்படுகிறது அதை சுருக்கமான வீட்டில் சொன்னாங்க இன்னதில் ஜெயந்தி முகவசன் இதா சர்வ சர்வத்தாய் சர்வத்திலிருந்து கொள்ளுவோம் வைதா பசதல் பசதி உள்ளத்தில் உடம்புல ஒரு தரத்து இருக்கிறது அது சீரான எல்லாம் சீராயிலும் அது சீர்கிட்ட எல்லாம் சீராயிரும் உள்ள அப்ப உள்ளத்தை என்ன கொடுக்கணும் உள்ளம் சீரடைகிறது உள்ளதுக்குரிய சீரத்துக்குரிய அதற்குரிய சாமான் தான் இதாயம் இதாயத்தில் கல்வி கிடைக்கிறது என்ன இதாயம் அது நூல் அல்லாத தூரத்திலிருந்து அடியாருடைய உள்ளங்கள்ல போடக்கூடிய நூல் அதான் இதாயம் உள்ளத்துக்குரிய வெளிச்சத்தை உண்டாக்கி கொள்றது அருமையாடி சொல்லலாம் அவங்க சாத்தியத்துக்கு திருமணங்க அல்லாவிடத்தில் மன்றாடி கேட்ட ஏராளமான விஷயங்கள் எங்கிட்ட துவா பட்டியல் இருக்குது நிறைய பேர் பாடமாகிறோம் நிறைய பேர் பார்த்திருக்கிறோம் அந்த துவாக்கள் தான் ஒரு முக்கியமான முதன்மையான ஒரு துவா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க என்ன தெரியுமா நாளைக்கு வாழ போறோம் என்ன தேவை அதை கேட்டாங்க அது இல்லாம போனா நாளைக்கு ஒரு நாள் இந்த உலகத்துல வாழக்கிற உள்ளகம் பிடிக்கி எங்களையே மாற்றி போட்டு அறிவாடிய மடையை நோக்கி போட்டு ஏ உலகம் செய்யும் அந்த வேலை அதுக்கு என்ன கேட்டாங்க தெரியுமா யாரா நாளைக்கு எனக்கு இந்த கல்வக்கு நூற தாங்க இருக்காங்க கல்வி நூறா கல்வக்கு நூறத்தா இந்த கல்வி இருக்கிற நிலையில இதை வாழ ஆரம்பிக்க வேண்டாம் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு வினாடியும் ஏமாற்றலாம் இருக்கிற இந்த கல்வோட இந்த உலகத்துல வாழ்ந்த ஒவ்வொரு வினாடியும் ஏமாற்றம் நாசம் தான் நஷ்டம் தான் ஏன் தெரியுமா அவரை துணியா ஏமாத்தி போட்டோம் மடத்தனப்ப அவர் புத்தி நினைப்பார் ஏமாற்றத்தை முன்னேற்ற முடிய வேற வச்சிருப்பார் விலங்கு போல ஒன்ற சொந்தம் நினைப்பார் கொண்டு போறது சொந்தம் கொண்டு விளங்காது அதுக்கு இந்த நூல் தேவை விலங்கு போறது சொந்தமா கொண்டு போறது சொந்தமா ஒரு கொடைவெட்டனுடைய அதாவது மன்னருடைய வீட்டை பெறுகிறோம் சொல்லுறா இந்த அதெல்லாம் கொண்டு போகலாம் உங்களுடைய ஹதியாக்கள் தான் சாப்பாடு இருக்குது பழங்கள் இருக்குது உடம்புகள் இருக்குது எல்லாம் இங்கே கொண்டு போகலாம் அதனால எப்படி பார்த்தா கண் கவரக்கூடிய மிக பெருமதியான சொத்துக்கள் இருக்குது மாணிக்க மரகத முத்துக்கள் இருக்குது சிறப்பு பார்க்கலாம் எடுத்து பார்க்கலாம் மவுந்து பார்க்கலாம் எவ்வளவு நேரம் வச்சு கொள்ளலாம் அவங்களோட உடம்புலேயே ஒட்டிக்கொள்ளலாம் ஆனா கொண்டு போக இயலாது கொண்டு போக இயலாது அப்ப என்ன செய்யும்
இருக்கிற நேரம் முழுக்க இந்த மாணிக்கத்தையாவது மன்னருடைய மாணிக்கத்தை நான் வச்சு கொண்டிருந்தேன் என்றாவது பேசலாம் தானே. அதுக்காக வேண்டி அதை அள்ளி மடி நிறைய கை நிறைய கண்ணத்துல மொத்தி கத்தி எப்படி எல்லாம் போட்டோ கிடைக்கல போட்டோ எடுத்து வச்சு கொண்டிக்கோ. போகவனே வந்தது வெறுங்கையோட போவார். ஒரு பழம் கூட எடுக்கலையே, சாப்பாடு கூட எடுக்கலையே, ஒரு உடுப்பு கூட எடுக்கலையே, எவ்வளவு எடுக்கலாம் இருந்தீங்க. மக்கள் வாகன வாகனமா இருந்து போறாங்க, வெறுங்கையில போறோம் சொல்லுவாங்க. பரவாயில்ல, நான் மண்ணுடைய மாணிக்கத்தை கையில வைக்கிறேன், முத்துக்கள் எடுத்து பார்த்தேன், அதை பத்தி எவ்வளவு பேசுறேன் பேசி என்ன செய்ய. பார்த்துட்டு போற சாமான் அதைகள் சொந்தமா, கொண்டு போற சாமான் சொந்தமா, இதை விளங்கிக் கொள்ள இயலாத ஏமாற்றம். ஆனா நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பாதிக்கிட்டு அல்லது பார்த்துட்டு போற சாமான் அதுக்கு பேர் சொந்தம் இல்லை, கொண்டு போற சாமான், நிரந்தரமா எங்களுக்கு இருக்கிற சாமான் அதுதான் எங்களை சொந்த சாமான் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். விளங்காம தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், விளங்கி என்று கொள்ளல ஏன் தெரியுமா, அது இந்த புத்தியாக விளங்காது. அந்த விளங்குற சக்தி கல்வியுடைய நூறுக்கு மட்டும்தான் இருக்கு. ஐ பேர்தான் இதாயம். அதான் இதாயத்திலே துவா முதன்மைப்படுத்தப்படுகிறது. அது எந்த துவா மிச்சானாலும் இதாயத்துல துவா மிச்சாக கூடாது என்பதற்காக வேண்டியது. அது தொழுகையை கடமையாக்கி, தொழுகையில சொல்லு பாத்தியா கடமையாக்கி, அதுல எதார்த்த துவாவெல்லாம் கட்டாயிருக்கிறோம். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, ஒன்னும் மனித சமுதாயத்தின் சார்பாக கேளுங்க. ஏனென்றால் இது இதாயத்துக்காக அடங்கி மனிதர்கள் ஒரு ஆள் கூட வாழ்ந்துடக்கூடாது. அதனால எதுனா சுவாசம் கிட்டு கேட்கிறோம். நாங்க சட்ட தனிய தொழுவாரும் தனியா இதாக்கே கேட்டாரு. அப்படி கேட்டா தொழுக பாத்தீங்களா, எதி நான்கு என்னது போத எதினா நாங்க எப்படி நாம் தனியத்தான் போது சட்ட தனியத்தானே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஹிதாயத்தில் ஒத்துப்பட்டு யார எனக்கு ஹிதாயத்தான்னு ஓதுனா தொழுக பாத்தீங்களா என் குவார மாத்தி ஓதிக்கிறா இல்லையே. அதனால ஹிதாயத் தள்ளுபடியை வரைக்கும் அவ்வளவல்லாம ஏமாற்றி வச்சிருக்கிறான். சாதி யுத்த களத்துல என்ன பார்க்கிறான், யாகபத்தில் ஜன்னதி ரத்திராபுகா பையிரும் வாரிதீஷராபுகா, பையிரும் வாரிதீஷராபுகா. இதனுடைய பானம் எவ்வளவு மதுரமாயிருக்குது, இந்த சுவர்க்கத்தை நெருங்கி சொல்வது எவ்வளவு அழகா இருக்குது. என்ன சுவர்க்கத்திலே காட்சிங்க வழங்கி வச்சிருந்தாங்க, நாங்க யுத்தகலம் ஆக கொள்ளப்பட காட்சியாக இருக்குது, உயிர் போல காட்சியாக இருக்குது. ஆனா இவர் கண்ணால பார்த்தாலும் அதை கல்வி வாக்கதை சுவர்க்கம் நோக்கி போகிறேன், யுத்தக்கலம் நோக்கி போகிறேன் என்று கண் பாக்கியது உள்ள பாக்கியது இல்ல சுவர்க்கம் நோக்கி போகிறேன். சுவர்க்கத்தின் நிறுவனம் சுவர்க்கத்திலே பானம் குடிக்கிறார், ஆனால் உள்ளம் சொல்வது சுவர்க்கத்தில் பானம் இருக்குது, சொர்க்கத்து பானம் இருக்குது, அந்த பானம் இந்த பானம் இல்லை, எனக்கு அந்த பானம் தேவை. குடும்பம் பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு போகலாம், நிரந்தர பிரிவுண்டு முடிவாகிறது விளங்குது சொல்வார். நான் பிரிவை இல்லை சுவர்க்கத்தை நோக்கி போகிறேன். சரி, இதெல்லாம் என்ன கல்வி வலிக்கு மாணவர்களுக்கு கல்வி காட்டுகின்ற காட்சி, கல்வி காட்டு. அதனால இதாயத் தகவல் அதிகமாக கட்டிக்கொண்டே இருக்கணும். அல்ல அடுத்தது கேட்ட உடனே அல்ல சும்மா புரியா தரவர் அதுக்குரிய விலை முஜாகதாக வச்சிருக்கிறார். வல்லதீன ஜாகது தீனாக நகதி என்னும் சொல்லலாம். முஜாகதா படாத பாடுபவர்கள் முயற்சிகிறது இல்லை,
முயற்சி செய்யறது துணியாவுக்கு, துணியா செய்யறது முயற்சி ஒன்று செய்யணும், சும்மா இருக்கிறார் முயற்சி ஒன்று செய்யணும். ஆனா துணியா அடைவதற்கு முயற்சி செய்யணும், பாடுபட தேவையில்லை, பட்டாத பாடுபட தேவையில்லை, பட்டு மாய தேவையில்லை. ஊருக்குள்ளவால் வாகனம் ஓடுறாருன்னா அவன் 100 மைல் ஸ்பீட்ல ஓடுறது எனக்கு கிடைச்சன மாதிரி. அப்படி ஊருக்குள்ள குளம் போடு நாட்டில் பிள்ளைகள் போகுது வரை இந்த மைக்கில் வரை போகும், அதில் 100 மைல் ஸ்பீட்ல ஓடுறையா அது கிடைச்சன மாதிரி. ஒத்தர்களையும் படாமல் வந்தாலும் எல்லாம் சொல்லாமல் சுத்த மழை எழுதிடுவாங்க. ஒத்தருக்கும் படல தான் பட்டிருந்தாங்க, எல்லா ஆர்வத்திலும் வரல. ஆனா இதெல்லாம் குளோஸ் பண்ற ஓட்டியது அடிக்கடி பிள்ளைகள் வாகனங்கள் அதை எல்லாம் கூட ஊருக்குள்ள சொல்லுவாங்க. இது மட்டத்தனமான ஒரு பண்ணுறோம். ஹைவேகள் 30 மைல் ஸ்பீட்ல போனோம் என்ன சொல்லுவாங்க, போகலாமா? அப்படி எல்லாம் தீன தந்தைக்குதான் ஹைவேல போற வாய்ப்பு. எல்லா பக்கம் வாங்கன்னா கூப்பிடல, எல்லா பக்கம் வாங்கன்னா கூப்பிடல, எல்லா பக்கம் அப்படி பக்கம் வாங்கன்னா சொல்லல. பகிர்ந்து எல்லாத்தையும் உட்கடிஞ்சு ஓட்டு ஓடி வாங்க என்ன சொல்ற, விரண்டோடி வாங்க. நடந்து வந்தா துணியா உடாத உங்களை பிடிச்சு கொள்ளும். நீ எல்லா கிட்ட போக்கண்டு போறீங்க போற அதனாடியா செஞ்சு அதை அதோட இதோட எல்லாம் சேர்ந்து என்ன துணியாவின் உள்ள துணியாவளையும் சேர்ந்து கொண்டு எந்த துணியாவின் விடாமலைக்கு எல்லா துணியாக்களையும் தடையை போட்டுக்கொண்டு உள்ள துணியாவுடைய அலங்காரத்தையும் தண்ணீர் அள்ளி போட்டுக்கொண்டு அல்லா வடைய போறேன் போறார். அந்த போக்கு துணியா விடாத முதல் நீங்க அல்லா அல்லா வடைய போற பாதையிலேயே மாந்து வைக்கிறீங்க. நீ அல்லா வடைய போற பாதை அந்த பாதை இல்ல, என்ன பாதை? திரு திரும்பி பார்க்காதீங்க. அடைய போற பாதை பல சகாபாக்களுக்கு துணியா இழந்து போனது அவளை கவலையை கொடுக்கிறது. யாரு தலையில வச்சிருப்பாருங்க, யாரு கணத்துல இவை யோசிச்சு கொண்டிருந்தாங்க, அதே வீடெல்லாம் கொண்டு வந்துட்டேனே, இன்னும் பெரிய தோட்டம் வந்துட்டேனே, என்ன செய்யல அப்படி யாருக்கு யோசிச்சாங்க, அப்படி நடந்துச்சாங்க. அதான் வேகமா போறாங்க விடுபட்டுக்கு பரவாயில்ல, நாங்க அட்டையே போறது ஒன்று அதிமுக ஆயிடக்கூடாது. அடையப்பூரம் வந்த இழந்தது துணியாதான், அடையப்பூரம் அல்லாமவே அடையப்பூர மனிதன் துணியாவை ஒட்டி கொண்டு அதை திரண்டு கொண்டு துணியாவுடைய துன்பத்தில் தோழமையில் இருந்து கொண்டு ஆசுரத்திலே போறேன் என்று சொல்றது அது நாடகமே தவிர அது எதார்த்தமில்லை. ஏன் அல்லாத்துல அதுக்கு போட்டு தோற்றிருக்கே ஆசுரத்துக்கு ஒப்பாதையோ வாங்கல ஓடி போங்க விரைந்து போங்க. இல்லாமத்தின் ரப்பிக்கும் ஒன்னத்தின் அதுக்கு விரைந்து போங்க. சாதாரண அது அந்த வேகத்துல நீங்க எதிர பயணிக்கிறாரு. துனியாவில் நடந்து போங்க, பம்சுபை மனாக்கிறியா ஒரு நிறுத்தி உலக நேரம் நடந்துருவாங்க. ரிசுக்கு சாப்பிடுங்க, உங்களை ரிசுக்கு தப்பாது. துணியாவை சேர்றதுக்கு உட்காந்து சும்மா இருங்க, வாய்க்கிற வந்து சாப்பாடு தான் சொல்லல, போங்க அடிமையில் போங்க, பசார போங்க உடைங்க. ஆனா ஓட்டி போய் பதவி போய் அப்படி நம்ம ஏமாற செய்வாங்க. அதனால நாம தீனுடைய பாதையில என்ன வேகத்துல போறோம் அதை காட்டும். நீங்க தீனுடைய பாதையில தானா போறீங்க அல்ல விதங்கையும் போறீங்களா, அதுக்கு வேகத்தை பாருங்க. நீங்க போன பாதத்துல ஒன்றுமே விளங்கது இல்லை, அப்படி போறீங்கன்னா அல்லாஹ் அடையத்தான் போறீங்க.
அல்லாஹ்வுடைய நேசராக போறீங்க, அதெல்லாம் ஒன்று விளங்குது இல்லை. அல்லாஹ்வுடைய நேசராக போறீங்க ஒன்று விளங்குது இல்லைன்னா எந்த இழப்புமே விளங்குது இல்லை, எந்த லாபமே விளங்குது இல்லை, எல்லாமே அகமதுல்லான்னு போறீங்க. அந்த வேகத்தை உண்டாக்கி கொள்வதற்கு தான் எங்களுக்கு வெளிச்சம் தேவை. ஒரு வானத்தில் வெளிச்சம் இல்லை வேகமாக ஓடாது. குறைஞ்சிட்டு இனி வாகனம் இருக்கிற ஓடாது, மேலும் என்ன போகும், வெளிச்சமே இல்லை ஓடாது. கல்வியுடைய வெளிச்சம் எவ்வளவு அதிகமா இருக்குதோ அவ்வளவு வேகமா அந்த பாதையில மட்டும் பயணிப்பாங்க. அவருடைய வெளிச்சம் அதிகமாக இருக்கிற அளவுக்கு அது மூமிங்களுக்கு வா ரப்ப நா திமிம்லனா நூறனா யால அந்த நூறை பூர்த்தி ஆகிட்ட அத்திமிம்லனா நூறனா செல்வத்தை பூர்த்தி ஆகின்ற அது சக்தியில் உள்ளது கிடைக்கும். நீங்க போய் பேசு கொள்ளுங்க கல்வியுடைய நூல் அதை பூர்த்தியாக்கி கொள்ளுங்க. கல்வியில் பூர்த்தி ஆயிட்டு இப்ப துணியா அவங்களே ஏமாத்துறது. யுகையில ஒரு மஸ்ஜிதுக்கு போயிருந்தோம், அது வீடு ஒன்று எடுத்து அப்படியே மஸ்ஜிதை பாவிக்கிறாங்க. அப்ப இப்ப அதை பெரிய பிரமாண்டமான பள்ளியை கட்டிட்டாங்க. அப்ப அதுல ஒரு ஆபீஸரால் தொழிச்சு கொண்டிருந்தார். அந்த இதை ஒன்று தங்கினோம், அழகான முறையில் அவர் பேசினார். பிறகு அவர் யாருன்னு கேட்டா அவர் அக்கௌண்டன்ட் பாகிஸ்தான்ல இருந்து. அவர் அக்கௌண்டன்ட் எங்கே ஜப்புக்கு வந்திருக்கிறார், ஜப் கிடைக்குது. ஆனா ஜப்புடைய அந்த அவங்களுடைய ரூல்ஸ் என்னன்னா தாடி இறக்கணும், தாடியோட வேலை செய்யறாரு. யுகையில் அப்படிதான் சொல்லுவாங்க, வெள்ளக்காரங்க கம்பெனி தாடி இறக்கத்தானே வேணும். எல்லாத்தையும் தாடி இறக்குவாங்க தெரியுமா, யுகேக்கு போறதுக்கு விசா கிடைக்கல, விசா கிடைச்சு இந்தியாவுக்கு போறதுக்கு தாடி இறக்கிறான். நான் யுகைக்கு போகிறேன், போகிறேன் போறது விசாரிக்கணும், விசாவுக்கு இந்தியாவுக்கு போறேன், இந்தியாவுக்கு போகிறது தாடி இறக்கிட்டு வரைஞ்சிடல, இவர் இறக்கிட்டே போறார். அப்புறம் யுகே மனுஷனா விளங்கும் தாடி இல்லாம இருந்தா அப்படியே கற்பனை வந்து சரி யுகேக்கு பெய்தா எல்லாருக்கும் எல்லாரும் கம்பெனியில ஜப் கிடைக்கிட்டு இவர் தான் தாடி இறக்கணும். இருந்து ஜப் செய்யும் காலம் எல்லாம் தாடி இறக்கிதான் பிரமுளைக்கு தானே அப்படியெல்லாம் பேசலாம். அது அப்படியெல்லாம் புத்தி பேசும், கல்வி பேசாத அப்படி எங்களை வாய் கொண்டு அதை பேசி புத்தியுடைய பேச்சா கல்வியுடைய பேச்சா என்ன பேசுது, எங்க பக்கம் வருது, இங்க இருந்து வருது, இங்க இருந்து வருதா. புத்தியில இருந்து வந்தா அதை பேச்சுடும் ஒரு நிர்பந்தம் தாடி இறக்கி கூட ஜப்போ செய்வோம், ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உறவுகள் அவ்வளோச்சாச்சு தாடி வேணும் அப்படின்னு புத்தி பேசும். கல்வி அப்படி பேசாது, அவர் கல்வி திறந்த மனுஷன். யூனிஃபார்ம் மாத்தல் ஜிப்பா ஒரு ஜிப் செய்யறாரு, உங்களுடைய இந்த ஜிப்பா கொடுத்தா இது இல்லை, நீ எங்க யூனிஃபார்ம் போடணும் அது சரிதானே. ஆனா அவர் சொன்னா இந்த ஜிப்பா சும்மா வரும், ஏதோ உடுப்புக்கு போடல, இது வாழ்க்கைக்கு போட்டது, ஜிப்பாவுட வாழணும், இதை கலட்டுறது வாழ்க்கையில கை வைக்கிறது, உடுப்புல கை வைக்கிறது இல்லை, இதை வாழ்க்கையில கை வைக்கிறது, இது வாழப்பட்டது, யாரும் காட்டப்பட்டோண்டு இல்லை, யாரும் தந்ததுன்னு போடுற ஜிப்பா இல்லை, ஜிப்பா வந்து கிடைக்க இது வலிக்கல மட்டும் முடிக்கிறாது மட்டும் போட்டு போடுற அந்த ஜிப்பா இல்லை, இது வாழ்க்கைக்கு போட்டது. இனி வாழ்க்கையில எப்படி கலட்டுறது, தாடி வந்து வளர்த்த தாடியில சும்மா இது வாழ்க்கைக்கு நிறுத்தது, மாமத்தலாடைய வாழ்க்கையை வாழ்க்கை நிறுத்தது. அவர் சொன்னார் எனக்கு ஜுப்பாவை கலை செய்யலாது, தாடிய கலை வச்சேயாது, என்னை ஜொப்பவன் விட்டுலாம் யூனிவர்சிட்டி போய் யூனிவர்சிட்டி முடிஞ்சு ஜொப் கிடைச்சு, யூகே விசா கிடைச்சு, இந்தவியில பாஸ் ஆகி கையில ஜொப் கிடைச்சு, அந்த ஜொப்பையா என் புத்தி பேசும், கல்வி என்ன பேசும், கலிமா சொல்லி முஸ்லிமாயி மஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி பின்பற்றுவேன் என்று அஷ்ஹது கலிமாவுடைய சாட்சியை நாம் சொல்லி போட்டு இந்த துணியாவுக்காக வேண்டி ஜிப்பா கலட்டியா தாடியா கலட்டியா என்ன கல்வி பேசு. அந்த மனுஷனுடைய கல்வி பேசினுச்சு, அதனால புத்தி ஓப்பாயிடுச்சு. யாரே கல்வி பேசலையோ புத்தி பேச ஆரம்பிச்சு,
இன்னைக்கு அதிகமான மக்கள் கல்வி இருக்கு, கல்வி பேச்சது இல்ல, புத்தி பேச்சுது. அதனால புத்திசாலியுடைய யுகம் இது. கல்வி இருக்கு ஆனா புத்திசாலி அந்த பேச்சு சாடிக்கு மிகச்சிருக்கிறது. மக்கள் அதை கேட்டே மாறாங்க. சில மக்கள் பார்த்தாங்க இவர் ஹாபிஸ் நிலப்பரா பேரிதல் போதுமான மசாயின் படிக்கிறீங்களா? அவர் சர்டிபிகேட் இல்லை ஆனால் தொழிலிக்கிறார். இந்த பணியிடையை இவன் அமெரிக்கிறார். அவர் பொண்ணி குறைந்தி கொண்டார். ஆனா இது எல்லாரும் விளங்காது. ஏன் விளங்கா தெரியுமா? அது கல்புடை வெளிச்சத்தில் நடந்த விஷயம். கல்புடை இருக்கிறா கடலப்படை அந்த விளங்கு கடல் தடகளா விளங்கு. இது கல்புடை வெளிச்சத்துக்கு என்ன சொல்ல உதாரணம் கட்டமை கல்புடைய வெளிச்சத்தால் அதை கேட்கணும். அப்படி சொல்லுவாங்க சகஜத்திலே முதன்மையான துவாவாக்கினாங்க. அந்த துவாவை அதான் மஞ்சள் நூறா கல்ப நூறாக்கித்தான்னு முடிக்கல. அந்த ஒரு பக்கம் முழுக்கவே அந்த துவாவுடைய விளக்கம் தான் அது. சகஜத்தில் ஓடி பார்த்தா அந்த துவாவுடைய இன்பம், அந்த துவாவுடைய விளக்கம், அந்த துவாவுடைய அசர் விளங்கு. புத்தியிலுள்ள அறிவில் கல்புடையிலே வெளிச்சம். யாராவது கடலுக்கு நதிக்கு கடிதம் எழுதுவாங்க, கடிதம் எழுதி அதை வாசிக்கிறையா? உங்களை தந்த நைல் நதிக்கு நதி பாத்தையில எழுதுனாங்க. சிங்கள கடிதங்களை பார்த்தே எழுதணும், பெண்ணாக்கா இங்கிலீஷ் பார்த்தே எழுதணும் கடிதம். இப்ப இந்த நதிக்கு என்ன பார்த்து எழுதுறது? அதை என்ன பார்த்த என்ன பார்த்து எழுதுனாங்க? சரி அரபுலாம் எழுதுனாங்க, அரபு விளங்குவாங்க நதிக்கு. அது எழுத்தல்ல அவர்களுடைய கல்புடைய வெளிச்சம், அவருடைய தாக்கம். என்ன சொன்ன இங்கும் எந்த கிருமி நிலை பேருக்கு எவ்வளோ தக்கிரி ஒன்னைத்தபடி ஓடுறோம்னு நீ ஓடவே வேணாம். அல்லாதா ஓட்ட வைக்கிறேன். அந்த அடக்கியால் ஒழுத்தனாகி அல்லாவிடம் கேட்கிறேன், உன்னை ஓட்ட சொல்லி அந்த இடம் ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. கல்முடைய வெளிச்சத்தில் நடக்கிற அற்புதமான விஷயங்கள் புத்திசாலிக்கு விளங்காது. என்னால எங்களை வாயு பேச்சை விட மிகச்ச புத்தி, புத்தியை விட மிகச்ச கல்முடைய வெளிச்சம் தேவை. கல்முடைய வெளிச்சத்து மிகச்ச புத்தி, அதுதான் நீ உள்ள குழப்பம். கல்முடைய வெளிச்சத்து மிகச்ச புத்தி அவர் தீன் அட்ஜஸ்ட் பண்ண பார்ப்பார். தீன்தான் இப்ப நீங்க அப்படி தீன் பேசவில்லை. இப்படி இருந்து அவருடைய கல்புடைய வெளிச்சத்தை இறங்கி வைக்கும். ஆனா புத்தி மிகச்சிருக்கு. நாமளே சொல்றோம் தான் உங்களோட புத்தியை மிகச்ச கல்புடைய வெளிச்சம் தேவை. புத்தியை மிகச்ச கல்புடைய வெளிச்சம் பிரச்சனை கொந்தளிப்பு பத பதட்டம் டெல்லின்னு சொன்னாங்க. பைலட்சமா தோறியாங்க சொன்னாங்க. பைலட்சமா எப்படி போல போய் பாருங்க என்ன நடக்குது. தஸ்கீர் பண்ண படிச்சு பழைய ஆரம்ப அகதியாக அவர் பெரிய அவர் கிளர்ச்சியுடைய பெரிய ஒரு பட்டியல சொன்னாங்க. இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு அப்போ உங்களுக்கு சில்லா தெரிய வராது. மூணு சில்லா போகணும்னு சில்லாவுக்கு பிரச்சனை சொன்னாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு சில்லா சரி வராது, நீ மூணு சில்லா போகணும்னு சொன்னாங்க. போனா மூணு சில்லா மூணு பிரச்சனையை சேர்ந்து அவருடைய முன்னேற்றத்துடைய வழிகாட்டப்பட்டு சில்லாவே போய் ஏதாவது பிரச்சனை சொல்ற மனுஷனுக்கு என்ன சொல்லணும்? சரி மூணு நாள் போங்க, ஒரு வருத்த மாதங்களை பார்ப்போம் அப்படிதான் சொல்லணும். அப்படிதான் எங்களை புத்தி பேசணும், அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். நான் கல்புடைய வெளிச்சதாக பேசினாங்க. உங்களுக்கு பிரச்சனை பெரிசா இருக்குது, அதனால சின்ன வக்துக்கானது பெரிய வக்து போக வேண்டியமாக கல்புடைய வெளிச்சம் மனுஷன் அதை ஏற்றுக்கொண்டு போனார். பெரிய பிரச்சனை அதனால பெரிய வக்து போவோம் போனார் கண்டார். சரி அதனால இது நபுவத்திலே உழைப்பு, நபுவத்தன உழைப்பு ஸ்டார்ட் பண்ண கிடையே இது மடத்தனமானவை என்று சொல்லப்பட்டது.
மடத்தனம் அடையில் அந்த காலத்தில் உள்ள மடையர்கள் அந்த காலத்தில் புத்திசாலினே சொன்னாங்க. அபூஜி வந்து அசல் பேர் என்ன? அம்ரபிஹி சாபம். அவருடைய மற்ற பேர் அபஹிக்கம், அறிவாளி. அறிவாளி தான். என்ன அறிவாளி? அவருடைய புத்தி அறிவாளி, நல்ல மூல. அவர் சொன்னதான் என்ன? இது மடத்தனமான வேலை சொல்லுவார். ஏன் இது நிபுணத்தினை உடைப்பு, இது கல்புடைய வெளிச்சத்தை தான் அடைந்தோம். உடைப்பாடு முதல் ஜமாத்துக்கு அவரே அமீரான எல்லாருக்குமே விளங்காது. அது விளங்குறது கல்புடைய வெளிச்சம் கொண்டு பார்க்க வேண்டும். சில அந்த வெளிச்சத்தை அடைவதற்கு தான் அதுல எங்களுக்கு உழைப்பத்தில் இருக்கிறார். ஏன் நல்லா கேட்கலாம்? எதுக்கும் முக்கியாவதா? ஒரு முயற்சி ஒன்றில் டைம் கிடைச்சா, நேரம் கிடைச்சா, ஒரு வேலை இல்லாத ஒரு மாசத்துல ஒரு வக்கொண்டு போறது அது முயற்சி. பார்க்கிறோம், ஒரு வேலை இல்லாத ஒரு மாசம், இந்த மாசம் நான் செய்யறேன், அடுத்த மாசம் கடும் வேலை, அடுத்த மாசம் அப்படி பார்க்க போனா இந்த மாசத்துக்கு ஒரு வேலையும் இல்லாத மாசம், ஒரு வேலையும் இல்லாத மாசத்துல ஒரு சில்லாண்டு போவோம். அப்படியே போய் போய் வந்தாங்க. ஆரம்பத்தொண்டு போன கஞ்சனில் இப்படியே பழக்கப்பட்டு போனார்ன்றா அவர் என்ன தெரியுமா விளங்குவார்? ஒரு வேலையும் இல்லாத ஆட்கள் செய்கிற வேலை தான் தமிழ் விளங்குவார். அவர் 25 வருஷத்துக்குறவு சொல்லுவார், நானும் முந்தி தொடர்ந்து வந்து போய் கொண்டு தான் இருந்தது. இப்ப தெரியுதானே இப்ப பாக்குறீங்க பிச்சி ஆயிட்டு நான் தான் பொறுப்பு. ஏன் தெரியுமா? அவர் பக்தி ஸ்டார்ட் பண்ணால் ஒரு வேலையும் இல்லாத ஒரு மாசத்தை பிடிச்சு வந்து போனார். இப்படியே 10-15 வருஷமா போனார். இவருக்கு வேதவற்றில் கூடுகின்ற நேரத்தில் இவருடைய விளக்கம் என்ன? இவர் செய்ய சபைகள விளக்கம் என்ன என்றால், ஒரு வேலையும் இல்லாதவர்கள் செய்த ஒரு வேலை தான் தப்பி என்றுதான் இவருடைய சில்லா விளக்கம் கிடைக்கும். ஏன் சில்லாவுடைய வக்தி முடிவு செஞ்சது ஒரு வேலையும் இல்லாத ஒரு மாசம். அந்த தப்பினால இவருக்கு என்ன கிடைக்கும் என்றா, என்ன விளக்கம் கிடைக்கும் என்றா, தபிக் செய்யணும், கட்டாயம் செய்யணும், யார் செய்யணும், ஒரு வேலை இல்லாதவர்கள் இதை செய்யணும். நன்வேலை பிறகினுடைய இந்திய காப்புதாரி எப்படி அமையுங்களா? நாங்களும் இங்கே அங்கே போன இங்கே போன அங்கே வேலை இங்கே வேலைந்து வரும். இப்ப என்ன? இப்ப வேலை எங்களுக்கு அப்படின்னு தப்பி ஒரு வேலை இல்லாத செய்கிற வேலை தான் தப்பி. இப்ப என்ன புல் வேலை அதான் செய்யலாம். ஒரு ஜமாத்து வந்து கொஞ்சம் வயசாளி இருக்காம ஒரு வேலையும் இல்லை தேவை உயிர் சகிதாக்கப்பட்டு மீண்டும் கிடைச்சி மீண்டும் சகிதாகி மீண்டும் கிடைச்சி மீண்டும் சகிதாகி பல தடவை உயிர் போகட்டும் ஆசைப்படுறாங்க. அப்போ ஒரு வேலையும் இல்லாத நேரத்தில் செய்கிற ஒரு வேலைக்கு நம்ம இரவு கொடுக்கணுமா?
அப்படி ஒரு வேலையா அதுதான் தன்னுடைய ஹதீபுக்கு கொடுத்தது. அந்த வேலை வந்து பெருமை அடிக்கிறதுக்கா, பெருமிதம் கொள்றதுக்கு இருக்கா? எங்களை போறாங்கள், எங்களை போல தொழிலை விட்டு போட்டு வாரத்துடைய வேலை இல்லை இந்த வேலை. அப்படி மட்டமா நினைக்கிறியா? அல்லாஹ் நபிக்கு கொடுத்த கிட்ட இந்த உம்மத்துக்கு முடிவெடுக்கப்பட்ட அடையாளம், இந்த உம்மத்துடைய ஐடியா தான். ஹாதிஹி சபீலி, குல் ஹாதிஹி சபீலி, நபி பாதை சொல்லுங்க, நாங்க போல எங்களை வாழ்க்கையின் போக்க சொல்லுங்க. நீங்க அடையாளப்படுத்துறதுக்கு தன்னையும் தன்னுடைய சமூகத்தையும் அடையாளப்படுத்துறது சொல்லுங்க. எது அது உருவாகிறதா? பசீரத்தின் உறுதியான இயற்கையுடன் அல்லாஹ் பக்க மக்களை அழைக்கிறோம். அப்படி கண்டீங்கன்னா அதுதான் அஹமத் அல்லாவுகளை வழிமுறை. இதில் ஏராளமான விடயங்கள் இருக்குது, எவ்வளவு முக்கியமான அதி முக்கியமான விடயங்கள் இருக்குது. ஆனா நம்ம ஐடென்டி வந்து பிரச்சனை சிக்கலுடைய காலத்தில் ஒரு ஆள் ஐடென்டி இல்லாமல் மாட்டுப்பட்டு எவ்வளவு கதைச்சாலும் செய்வேன்மா, என்ன கதைச்சு தப்புறது? ரொம்ப ஐடென்டி தாவாங்க. இல்லை ஐடென்டி சேர்ந்து இருக்கீங்க இருக்கா? அப்ப எப்படி இருந்தா அப்ப ஐடென்டி வர கடையும் போயிருங்க என்று கூப்பிட்டுருவாங்க. இப்படியான ஐடென்டி இல்லாமல் நீங்க வெளியில வாழ்க்கை சந்தேகத்திற்கு ஆள் தான் என்ன முடிவு எடுப்பாங்க? தன்னை ஐடென்டி பண்ணிக்கொள்ள மறைக்கிறவர்கள் என்ன முடிவு எடுக்கப்பட்டு அல்லாஹ் பக்கம் அழைக்கிற இயற்கையுடன் அல்லாஹ் பக்கம் அழைக்கிற உழைப்பை விட்டு செய்த மட்டு போனா இவன் ஒரு ஏமாற்றுக்காரர்கள் என்னதோ அவன் அடையாளம் மறைக்கிட்டு போறாங்கன்னா மாட்டுப்படுவாங்க. சரி, இந்த ஐடென்டி எடுத்து போனா ஒரு ஆபீசர் ஐடென்டியில போறான், அந்த உடனே விட்டுறான் தருக்கத்தை அனுப்பிடுவார். ஒரு உயர்ந்த பதவியில வரா, அவர் ஐடென்டி காட்டுது உயர்ந்த பதவியில் உள்ளார், அவருக்கு கௌரவமாக அனுப்பி வைக்கப்படும். எங்களுடைய பாதங்களை கூட தண்ணி தொடவே சொன்னாங்க. அந்த கடலில் எங்களை குதிரைகள் ஓடி போறது சத்தம் கெட்டது, அது மலைகளின் மீது கால்களை பதிக்கின்ற அந்த ஓசிதம் கெட்டது, தண்ணீர் மீது காலடிவு என்று சத்தம் கேட்கிறது. ஏன் ஐடென்டியை காட்டித்தாங்க நாங்க யார் என்று? கடலும் அப்படியே காட்டு மிருகங்கள் அங்காயிற்று. காட்டில வந்திருக்கிறோம், சாபத்தில் மலை குண்டு நகரில் விளையாண்டுருந்தாங்க, நாங்க யாரும் தெரியுமாண்டு. அந்த மிருகங்கள் எல்லாம் ஓடிவோம். இன்றைக்கு முஸ்லீங்கள் நாங்க முஸ்லீங்கள் என்று பேசினா ஐடென்டி இல்லாத ஒருவன் பேசுற பேச்சு தான் அது. அதோட நான் இந்த ஆபீஸ்ல வேலை செய்கிறேன், நான் ஒரு சில ஹெட்ஜா இருக்கிறேன், இந்த டிபார்ட்மெண்ட்ல ஹெட்ஜா இருக்கிறேன் அழைக்கிறோம். வானமும் பூமியும் உங்களுக்கு இடம் தரும். வானம் பூமி மட்டுமில்ல, உங்களுக்கு ஒன்று குவிக்கணும் ஒரு கூட்டம் நினைக்கிறாங்களே அவர் நண்பர்களாக மாறுவாங்க. அதாவத்தும் வழியும் அணியும் ஒரு உயிர் விரோதி அவர் உச்ச நண்பராக மாறுவார். அதிகமான ஐடியை காட்டுங்க, நீ யாருன்னு காட்டுங்க, யாரு நீங்க? அதுவும் இடம் வாயிலத்தின் நாங்கள் எல்லாம் பக்கம் அழைக்கிறோம். சந்தர்ப்பத்துக்கு அழைக்கிறோம், எத்தீன் அழைக்கிறோம், எத்தீன் உழைப்பு மீது எத்தீன் வரணும். ஒரு ஒருத்தப்பது மக்களுக்கு அவங்களுக்கு சொன்னாங்க, உனக்கு கொண்டு போட்டுருவாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் தாபத்தை மறைங்க, கொஞ்சம் பின்னால செய்வோம், கேட்டவங்க கோபம் கொலை செஞ்சிருக்க முடியுது. ஆனா அவருக்கு மறைக்கிற எண்ணம் இருக்கிறது, அது அறியாமலே தாபத்து மிகச்சிது. கனிமா கல்புக்குள்ள இறங்கினா அது தாவத்தாக வாயில வழிவருது.
யாருக்கு வராது, யாருக்கு இறங்கலையோ வராது. சில சிறப்பிடத்துக்கும் வரணும், இறங்கினாலும் வரணும். சாபாக்களுக்கு நடிச்சுல தவறு கொடுக்க வாங்க, சின்ன தவறு கொடுத்தாங்க, மீறி செஞ்சாங்களா, மாறு செஞ்சாங்களா, இல்ல களிமா கல்வது இறங்கி இருக்கு, அதனால கல்லாத அறிஞ்சாங்க. அவர் உயிர் போகும் சொல்லாத நேரம் மக்கள் சொன்னா சொன்னதானே, நீங்க ஏன் முகமதுக்கு பின்னால போனா சொல்லதான் சொல்லலாம் சொன்னார்கள். நபி உண்மையானவர், அவர் சொன்னார் உனக்கு மரணம் ஏற்படும் என்று, அவர் சொன்ன மாதிரி எனக்கு நான் மரணிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே தீவிரத்தை உயிர் போகுதான், உயிர் போகட்டும் தாவு போகத்தை விட மாட்டோம், என்னோட உயிரை விடுவோம் தாபத்து விட மாட்டோம். ஏதோ சகாபாக்கள் வேலையில உயிர் எப்பயோடு இருந்தது அது அபோசத்தில் சொன்னாங்க. அயஞ்சு தீர்வு அழகியம் நீங்கள தூசு விடுறதுக்கு இல்லை, அப்படி ஏதாவது குறையுதா அபோசத்தில் உயிர் தேவையில்லை என்று சொன்னாங்க. ஒரு வார்த்தையை கொண்டல்ல, ஒரு பணத்தை கொண்டல்ல, உயிரை கொடுத்து தடுப்பேன். சரி, இது அதான் எப்பயோட வேலை செய்யறாங்க அடையாளம், எப்பயினுடைய வேலை செய்வது கிடையாது. நாம கொஞ்சம் பேர் தாவத் செய்யறோம், சில்லா விடுபடுறது இல்லை, மூணு நாள் விடுபடுறது இல்லை, ஆனால் அது செய்யற போக்கு என்ன தெரியுமா, எங்களை துணியா ஒரு தூரம் என்ன தேவைக்கு ஆசை, எந்த டேமேஜும் வராமலைக்கு, எந்த குறைவும் வராமலைக்கு எங்களை மூணு நாள் எங்களை சில்லா மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இது ரெண்டாம் நிலத்துல மூணாம் நிலத்துல நாலாம் நிலத்துல பேசி அப்படி மாத்தி மாத்தி போதே எங்க துணியா உடைய கூடாது. எப்படியும் அழைக்க வேண்டி மாத்தி மாத்தி துணியா அப்படியே பாதுகாப்பு கொண்டு கொஞ்சமும் கூட அதுக்கு வீழ்ச்சியை பெற்றாமலுக்கு குறைவேற்று பெற்றாமலுக்கு தபிக்க கொண்டு போவோம். எனக்கு சின்ன போறதுதான் என்ன இந்த வருஷம் ஏப்ரல் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் டிசம்பர்ல அடுத்த ஜனவரியில மாறி 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 எந்த மாற்றத்துல போனா எங்க துணியாவுக்கு பாதிப்பு இல்லையோ அந்த மாற்றத்துல போறோம். சரி, அதனால எஸ்கீரோட வேலை செய்யறது என்ன, அக்கான வேலை நிபுணத்திலே இப்போ அல்லாஹ் நபிக்கு கொடுத்தது, நபிகள் உயிர் உடுப்பு ஆசைப்பட்டது அப்படியான இந்த உண்மைக்குடைய அடையாளம் இது அப்படின்னா சாதாரண ஒரு விடயத்தை கொண்டல்லாம் எதை செய்ய மாட்டான், மிக பெரும் மகத்தான விடயத்தை கொண்டுதான் அல்லா இந்த உண்மைக்குரிய சிறப்பாக வச்சிருக்கிறான் என்ற உடைப்பை கொண்ட முதன்மையாக. அதனால குர்பானியுடன் உழைத்து செய்வோம், எங்களை துணியா கொஞ்சம் அதுக்காக வந்து குர்பானி ஆகட்டும். குர்பானி எவ்வளவு குர்பானி தியாகத்தோட, அதாவது தியாகத்தான் சொன்னா படாத பாடுபடுறது, படாத பாடுபட்டதுனாலதான் நடித்தவர்கள் பட்டணியுடைய நாட்களை சந்தித்தார்கள். படாத பாடு பட்டதுனால்தான் பட்டணி தாங்கியலாமலுக்கு சகாபாவோட தப்பு தொழுகின் அப்படியே கீழே விழுந்தார்கள் மயக்கத்துக்கு. ஏன் படாத பாடு பட்டது நாம சொல்ல இந்த காலத்துல அப்படிங்களா இல்லை, அந்த காலத்துல நான் சொல்லுவோம் இந்த காலத்து சும்மா உலகத்தால் கஷ்டம் இல்லாம இலேசா ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் தபடி செய்யறதானே இவ்வளவு காலமா, எத்தனை வருஷமா 40 வருஷமா தபடி செய்யறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு என்ன லாபம், இதாட்டு கிடைக்கும் அவனை ஏமாற்றத்தில் கலந்து வைக்கும் உறுதிப்பாடு தான் தயாராகும். அல்லாத பாதையில வரிக்க முடிய போகுது என்ன பக்தர்கள் போய் வைக்கணும். கடந்த 2-3 வருடங்களாக சர்ச்சை இல்லாமல் இருந்துச்சு, தனிப்பட்ட முறையில பயிற்சி நடந்தது, அது ஒரு வகையான சோதனை. இன்னைக்கு அடுத்தடுத்த வருடங்கள் என்ன வருமென்று தெரியாது யாருக்கும், சந்தர்ப்பம் உன்னை கையில கிடைச்சிருக்குது. சொல்றேன், நான் உறுதி கொள்ள வேண்டும் இந்த உழைப்பை கொண்டுதான் சாதுமான நான் ஜோடைய ஆரம்பத்தில் கடந்த ஜோடு சொன்னாங்க தன்னுடைய செய்தியில் சமம் முழு உம்மத்திலே இதாயிருந்தும் இந்த உழைப்பால மட்டும்தான் சாத்தியமாகும் என்ற உறுதிப்பாடு வராத வரையில உழைப்பிலை விடயங்கள் விளங்காது. என்ன தவிடீதான் என்ன விளங்கணும்னா நீங்க உறுதி கொள்ளணும்,
நான் திருந்தனம் என்றான். என்னுடைய திருத்தத்துடைய அடிப்படையும் முழு உம்மத்துக்கும் தீன் விளங்குவதற்குரிய அந்த இதாயத்தின் காரணமும் இந்த உழைப்புத்தான் என்ற உறுதிப்பாடு வராதவரையில வேலையில போக்கு விளங்குவது கஷ்டமாயிருக்கு, விளங்காது. அதன் சில உறுதி கொள்வோம், எங்களுடைய இதாயத்துக்கு நாம் வேலை செய்யலாம். தன்ன மையமாகவும் உள்ள உலகத்தை மைதானமாக வைத்து செய்கிற உழைப்பு தான் இல்லை. அதுதான் சில தயாராக சார் உடனடியாக பாதையில ஒரு 4 மாதம் சார் பக்தி விளையாடி இருக்கிறாங்க சார். உடனடியாக போகிறாங்க பல மாசங்களுக்கு போனாலும் பல மாசங்களுக்கு மாசு வாரங்களுக்கு நாங்கள் பேர் கொடுத்துருப்பீங்க போக போக மாட்டேன். அதுதான் இப்போ உடனடி கேட்கிறோம். சொல்லுங்க சார், யாருக்கு நீங்க தெரியுங்க சரி உடனடியாக ஜில்லா போறாங்க இருக்கணும் சார். உடனடியாக போறாங்க ஜில்லா போறாங்க மாஷா நிலைய தகத்தை குறிச்சிக்குவானா நிலவை எல்லாம் கீழாக்கி வைப்பானா அவர் அடைத்து நிலவைகள் நல்லா கைதாக்கி வைப்பானாங்க. வேற அருமை சார் உடனடியாக அந்த ஒரு கிழமைக்குள்ள அந்த ஒரு கிழமைக்குள்ள 4 நாளைக்குள்ள சார் ஜில்லா போற எல்லாம் அருமை சார் அடிக்கடி கண்டிப்பீங்க வேற சேலா வயிற்று செஞ்சு கொண்டிருக்கிறோம் வயிற்று செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்ஷாலா போகத்தான் வேணும் உண்மையான சபைக்காண்டி அப்படி இந்த கலகலப்பு இல்லை. யுத்தம் நடக்குது, யுத்தம் மணிக்கு கனிமம் பங்கிடப்படுகிறது, கடிசரத அமைப்பையும் புதிய சில மஞ்சள் முற்படுத்துவாங்க. அவர் ஒரு புதிய இஸ்லாத்துக்கு வந்த மனுஷர், நிறைய கொடுத்தான் அவருக்கு. அவர் வந்து பார்த்துட்டு அப்படி அசந்து போனார். சொன்னார், நான் இவ்வளவு பெரிய ஆட்டு மந்த தேடி வரல, நான் கனிமா சொல்லிக்கு ஹாதுக்கு வந்தது இந்த ஆட்டு மந்த இதை கொண்டு வரதுக்கு இல்லை, அவ்வளவு பிரித்து கொடுக்கப்பட்டீங்க. அப்புறம் இதுவாக நான் வந்தது அல்லாத பாதையில வந்து முஜாதா செஞ்சு எனக்கு விரோதிகள பக்கத்திலிருந்து இந்த இடத்துல ஒரு ஈட்சி பக்கத்தில் ஷஹீதா இரணம் அதுதான் வந்து கேட்டுக்கொண்டாங்க. அடுத்த நாள் மற்றவாங்க இந்திய ஜிஹாதுடைய சக்தி பெண்ணு யாருக்கு நிமர் யார் பழையணி யார் முன்னுக்கு யார் பெண்ணுக்கு அப்படி இப்படி ஒழுங்குபடுத்தி வரைக்கல இவரங்கான பெறும் என்ன சொன்ன உயிர் கொடுக்கணும் குடிக்கிறார் பாதான் சொல்றார் கனிமர் உயிர் கொடுக்க வந்தேன். ஆனா அவருக்கு இதெல்லாம் ஒட்டகம் வைக்க போச்சுதான் எதிர்பார்த்து போடப்பட்டுச்சு. எதிர்பார்த்து போடப்பட்டா அந்த பக்கம் எதிரிகள் எதிரிகள் செய்யல. ஆனா வயது ஜனாதான் வந்துச்சு அடுத்த மோத்த பார்த்தாரு. ஓ அனுபவம் அவர் அவரது ஓ அவருதான் என்ன நினைக்கிறேன் ஓடிச்சாங்க மாற்றம் அப்படி வேகமா அப்படி யோசனை போனாரா இல்ல அப்படிங்கல சாதாரண சொன்னா யாரும் சொல்லுவா ஒட்டகம்தான் மேய்த்து கொண்டேன்டா அந்த பக்கம் ஆபத்துக்கு எந்த இடமே இல்லை எங்கிருந்தோ எப்படியோ நீட்டி வந்தது நேற்றிவர் கை வச்சு காட்டுகிறாரு அவிடத்தே பட்டது சைதா சொன்னார். நபிதவர் சொன்னாங்க அவர் அல்லாஹ்வுடைய மாமலாவில உண்மையாக இருந்தா அல்லாஹ் உண்மை படுத்தி காட்டி விட்டார் சொன்னார். நாம உண்மைந்தா அல்லாஹ் உண்மைப்படுத்தி காட்டுவார். துனியாவில் பைப்பற்ற வந்தா அது பையாயிடும். அதனால நீய உண்மையான நீய அல்லாஹ் உண்மைப்படுத்தி காட்டுவான். எருமாச்சாலா உண்மையான நீ எந்த உருவாக்குறது உள்ளத்தில் அவ்வளவு தான். அது எவ்வளவு காட்சி தேவை எவ்வளவு நேரம் தேவை யார்கிட்ட கேட்கணும் எங்க மச்சூரா பண்ணணும் உண்மையான ஒரு நீயத்தை உள்ளத்தில் உருவாக்கி வெளிப்படுத்துறது அவ்வளவு தான். காட்சி இருக்கா நேரம் இருக்கா அனுமதி இருக்குதா அதனுடைய நிலவையில் சீராகுமா அதெல்லாம் உங்களுக்கு தேவைங்க. அதெல்லாம் பார்த்து நல்லா இருக்கிறான். நீங்க ஒன்று பண்ணி செய்யுங்க உள்ளத்துல உண்மையான நீயத்தை உருவாக்கி அதை வெளியாக்குறத மட்டும்தான் ஒரே ஒரு வேலை தான். நீய உண்மையா இருக்கணும். அவர் இவருக்கான இல்லை போலியா இல்லை பொய்யா இல்லை ஏமாத்துறதுக்கு இல்ல உண்மையா போகத்தான் வேணும். ஆனா உண்மையா நல்ல போக இயலா நிலை அது பிரச்சனை இல்லை. நீங்க போக இல்லாடி பரவாயில்ல போகணும் எண்ணம் உண்மையான எண்ணம் இருக்கணும். அதோட மீனிக்காக வேண்டி ஏதாவது செய்யணும் அதோட மீனிக்காக வக்காடு கொடுக்கணும். உயிரே கொடுத்தாங்களே நான் பார்க்கறது உள்ளதெல்லாம் கொடுத்தாங்களே ஒரு பக்தன்டு அப்படியே என்ன பண்ணி வந்துட்டா அல்லாஹ் உண்மைப்படுத்தி காட்டுவான். அப்படியே சந்தேகம் செஞ்சு கொடுங்க சார்.
இப்போ இந்த வருஷம் முடியறதுனால இந்த மாதம் முடியுது வருஷம் முடியுது அதுக்கிடையில இன்ஷாவுக்கு போகணும்னு நினைச்சாலும் இந்த வருஷம் முடியறதுக்கிடையில போகணும்னா நிறுவனம் சரிங்க சார் இந்த வருஷத்துக்குள்ள போகணும் நாங்கள் நினைச்சாலும் ஒரே ஆக்கியிருக்கேன் சார் இந்த வருஷத்துக்குள்ள போகணும் ஒரு மாசத்துக்குள்ள எல்லா வேலையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு சேலம் போறதுதான் அப்படி எழுதுங்க சார் இந்த வருஷத்துக்கு முடிக்கிறீங்க போன மாசம் அதுக்கு முதல் அல்லது அந்த இதில் முடிக்கிறீங்க அதுல யாராவது சேரலா குறை பார்க்கிறீங்க சார் அவர் ரெண்டு மாசத்துக்கு பின்னாங்க உடனடியாகவோ அது ரெண்டு மாதம் ரெண்டு மூணு மாசத்துக்கு உள்ளுக்குள்ள வெளிநாடு போறாங்க ரெண்டு மணி சார் வருஷம் போறாங்களோ அல்லது அடுத்த வருஷம் ஆரம்பத்துக்கே போகும் அப்படி வெளிநாடு போக முடியாது இந்த பங்களாதேஷ் நிறைய மாசத்துக்கு போகிறது இஜிமாவும் இருக்குது ஜனவரி 20-21 இஜிமா இருக்குது இஸ்லாமத்தினுடைய இஜிமாவை வச்சிருக்கிறான் இஜிமா போய் அப்படி வருஷம் போகலாம் அப்படி பங்களாதேஷ் போறாங்க இந்தியா மலக்கர் டெல்லி மலக்கர் நேற்று வந்துட்டாங்க சில அவருடைய பிரதிபல மந்திரம் சில அங்கே மக்களையும் சில டெல்லிக்கு போகலாம் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் சேலம் அப்படி அதுக்கு போகிறாங்க நேரம் வச்சாலும் ரெண்டு மாசம் சீலா சில வெளிநாடுகளில் என்னுடைய ஜமாத்து 5 லட்சம் செலவில் 2 லட்சம் செலவில் போய் உழைப்பிச்சுக்கிடுவாராங்க ஒரு மணி சீலா முடிக்கிடுவாராங்க பத்து முடிஞ்சது சில அந்த ஜமாத்துடைய குர்பானி தியாகத்தை கொண்டு அல்லாஹ் பெரிய ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்துகிறான் நாங்கள் பக்தான்ல மண்பெரா மரக்கத்தில் இருக்கிறோம் அப்போ யுவனாஸ் எடுத்தவுடைய இந்த சகோதரர் வந்து பேசினான் எங்கே செல்லாங்க ஜமாத்தா நீங்கள் நாங்கள் சொன்னால் எங்களுக்கு ஜமாத் கொண்டு ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டில் வேலை செய்ய வந்துருக்குது ஏதோ நாடு வந்து ஆப்பிரிக்காவில் தொங்கு இல்லை ஓரத்தில் அப்படிங்க போகிற இல்லைங்க அந்த நாடு அப்போ அந்த ஜமாத் ஒரு வருஷம் பயிலர் ஜமாத்துக்கு நாங்கள் இங்கேருந்து நுசுரத்துக்கு போயிட்டு வரோம் ரெண்டு மூணு மாதம் நுசுரத்துக்கு போயிட்டு வந்திக்கலாம் எப்படி இருக்குது அந்த நிலைமை சொன்னாங்க அந்த நாட்டில் எங்கள் ஜமாத் வேலை செஞ்சு போகிற இடையில ஒரு பகுதி மக்கள் வந்து கூப்பிட்டாங்க எங்கள் ஏரியாக்குவாங்க இதுக்குள்ள ஒரு ஊர்வன் இருக்குவாங்க ஜமாத் சொன்னோம் நாங்கள் எங்களோட ரூட் அது இல்லை எங்களோட ரூட் இங்கே தான் இருக்குது இங்கே இல்லை நாங்கள் அதனால தான் போகிறோம் இல்லை நீ கரெக்டாக இங்கே வாங்க ஏன் அப்படி இல்லை எங்களை ஊரில் நீங்கள் முழு நாட்டிலையும் காணாத ஒரு காட்சி காடுவீங்க தாஜ்ய தவான் சொல்லப்படையது அப்போ தாஜ்ய தவான பணி நிறைஞ்சிடும் தாஜ்ய தவான பணி நிறைஞ்சிடும் அஞ்சலி கொடுக்க மக்கள் நிறைஞ்சிருப்பாங்க நிறைய மக்கள் புராணம் வராங்க ஆனால் மக்களுக்கு தீனை சொல்லிக் கொடுக்குற ஆளின் கூட நாட்டில் கிடையாது ஆனால் எப்படி இருக்குது ஜமாத்தி வருஷத்துக்கான முக்கியமான இடம் அவன் அமைச்சர் அப்படி போகணும் போனாங்க போய் பார்த்தோம் மீன் அப்படிதான் இருக்குது ராஜ்யத்துக்காக தான் பழி நிறையுது மக்கள் ஆட்சியோடு இருக்கிறாங்க தேட்டத்தோடு இருக்கிறாங்க சொன்னாங்க ஒன்றும் நாட்டிலையும் இல்லாத ஒரு சூழல் எப்படி இங்கே மட்டும் வாங்கிட்டு அவர் சொன்னாங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடி திருநங்காள ஜமாத்துக்கு வந்தாங்க எங்களை வேலையை படிப்பிச்சாங்க இப்படி இப்படி செய்யுங்கன்னு சில சக்திகள் சொன்னாங்க அப்படியே செஞ்சோம் எங்களை பகுதியில் ஒரு வேகமாக தீர்வுகள் கௌனியாவோட மதவாட்சியில் அந்த ஜோதிடத்தை வச்சு சொல்லி சக்தி பண்ணேன் முடிஞ்சிட்டு வரக்கில் எங்களை ஜமாத்து கூட வந்தார் வரும் முஸ்லீம் ராஜா அவர் உண்மைச்சு அவர் சொன்னால் எந்த நாடுன்னு கேட்டார் அந்த நாட்டுடைய பேர் அப்படி சொன்னேன் அவர் சொன்னால் அந்த நாட்டுக்கு எங்களுடைய மாற்றம் போனது எங்களுடைய மாற்றம் போனது இவ்வளோ பெரிய மாற்றமா ஒன்றும் இருக்கலையே அப்போ நாங்கள் முயற்சிங்கிட்டு வந்தோம் அந்த முயற்சி எவ்வளோ பெரிய தீனுடைய சூழல் உருவாய் அல்லாணி சார்லாம் வெளிநாடுகளுக்கு நாங்கள் கொஞ்சம் செலவழித்து போகிறது 10 மணிக்கு வந்துடுவோம் 2 மாசம் 3-4 மாசம் அல்ல எவ்வளோ பெரிய கைதாக மறுத்திருக்கிறான் எவ்வளோ பெரிய மாற்றத்தெல்லாம் கொண்டு வரான் எங்களுக்கு தெரியாது காத்து சரி வந்தால் தான் தெரியும் அதனால் உழைப்பின் நேரம் எடுத்துனா போகிறேங்க அல்லா பெரிய நடவடிக்கை வெளியாகுவான் சில அப்படி சொல்லுங்க சில கூடிய 5-10 லட்சம் செலவழிச்சு 100 நாடுகளுக்கு இன்ஷாலா போவோம் உடனே இல்லை 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் அபகாசம் இருக்குது முயற்சி போகலாம் யாருக்கு நீங்கள் செஞ்சு எழுமணி சார்
தயாராக தயார் நீங்க தெரிய நாலு மாசம் பைதல் போறாங்க முதலமைச்சர் பைதல் ஜமாத் நீங்க தேவையா இருக்கு பைதல் ஜமாத் சிந்துக்களுடைய ஜோடுல உலமாக்களுடைய மகிழ் உலமாக்கள் மட்டும் முதல் அப்துல் கனிஸ்தான் பெரிய ஒரு ஆளு அவர் வந்து பேசினார் அப்ப இது நம்ம 97 ஆண்டுக்கும் வைத்திருக்கிறதா மகன் இல்லையா சொல்ற காலத்துல ஒரு கஷ்மீருடைய ஒரு பெரியார் இருந்தார் அவர் வந்து இளையாசாமத்தில் கேட்டால் அல்லாவுடைய கோபம் இலக்கமாக மாறி வளர்த்த நான் உணர்கிறேன் உங்களுடைய கோபம் இலக்கமாக என்ன தமிழ் காரணம் என்னுடைய கஷ்மீர் அது விளங்குதில்லை என்ன அமல் இல்லை முதல்ல நீங்க உங்களோட தீண்ட உழைப்புல என்ன செய்தீங்க விசேஷமா சொன்னாங்க பைதல் ஜமாத்துகள் என் அண்மைக்காக அனுப்ப ஆரம்பித்திருக்கிறேன் எவ்வளவு நடந்தது எவ்வளவு சக்தியில் இருக்குது எப்படி முயற்சி நடக்குது அஜ்லாமியை சத்தியமாக சொல்கிறேன் இந்த பைதல் ஜமாத்துல அலைச்சல் தான் எவ்வளவு பெரிய மாற்றது காரணம் அல்லாடைய கோபப்பார்வை அதை இரக்கமாக மாற்றுதுன்னு சொன்னாங்க சில முயற்சியுமா அதுக்காக நினைச்சாலா சத்தியம் பண்ணுங்க முயற்சிங்க சாலா கண்டிப்பாக சத்தியம் பண்ணிக்கணும் சாலா நல்லபடி அஞ்சமாக பூர்த்தியான சேலா கலந்து கொள்ளுங்க அஞ்சமா யாருக்கு பூர்த்தி ஆகும் அடுத்தவங்க எல்லாம் ஏற்றாக்கி தருவாங்க எல்லா தங்க அனைவரையும் மேலான உழைப்புல இருக்கிற இந்த பாக்கியத்துக்கான சீ பார்ப்பாங்க